ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஜாப் அப்டேட்ஸில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகத்தில் பார்த்திங்கன்னா வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மருந்து வழங்குபவர், அப்புறம் பார்த்திங்கன்னா சிகிச்சை உதவியாளர், இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு தான் வந்து வேகன்சி இருக்குது. மருந்து வழங்குபவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 420 போஸ்ட் வந்து வேகன்சியில் இருக்குது. இதுக்கான சேலரி டீடைல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 750 ரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 6 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு டியூட்டி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வாரத்தில் வந்து 6 நாள் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசால் நடத்தப்பட்ட மருந்தாளுநர் பட்டய படிப்பு எது இதில் கம்ப்ளீட் பண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா சித்தா, யுனானி, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை உதவியாளர் ஆண், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 53 போஸ்ட் வந்து வேகன்சியில் இருக்குது. நெக்ஸ்ட் சிகிச்சை உதவியாளர் பெண், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 82 போஸ்ட் வந்து வேகன்சியில் இருக்குது. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 375 ரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் வந்து ஒர்க் இருக்கும். வாரத்தில் வந்து 6 நாள் வந்து வேலை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி, இதில் வந்து டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சிகிச்சை உதவியாளருக்கு வந்து இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு எலிஜிபிளாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதான் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அவங்களோட அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே சென்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குனர் அரும்பாக்கம் சென்னை 600106 இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 15/6/2021 ஈவினிங் 5 மணி 15/6/2021 அதுக்குள்ளே வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க கைக்கு போய் சேர்கிற மாதிரி போஸ்டல் மூலமா சென்ட் பண்ணணும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா காலதாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 15ஆம் தேதி 6/2021 அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 15ஆம் தேதி 6/2021 அதுக்குள்ளே வந்து போஸ்டல் மூலமா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஒரே நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் PDF வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். வேணால் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனை வந்து தெளிவாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு எலிஜிபிளாக தெரிஞ்சுட்டு நீங்கள் போஸ்டல் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேட் வந்து என்ன சொல்லிக்காமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28/5/2021 அப்போ தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 15/6/2021. ஸோ நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் வந்து என்ன சொல்லிக்காமல் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கேட்டகரிஸ் வந்து மினிமம் 18 வயசு, 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 57 வயசு, 57 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 57 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. இதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட். இந்த ஜாபுக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வில் பி மேடு பேஸ்ட் ஆன் மார்க்கு ஸ்கோர்டு பை கேண்டிடேட் இன் அகடமிக் குவாலிஃபிகேஷன். உங்கள் மார்க்கை வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, எக்ஸாம்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் படிக்கும்போது மார்க் எடுத்துருப்பீங்களா, அந்த மார்க்கை வச்சு தான் இந்த ஜாபுக்கு வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களோட அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசின் அண்ட் ஹோமியோபதி அரும்பாக்கம் சென்னை 106 இந்த அட்ரஸ் தான் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டேட்டுக்குள்ளே மறந்துடாமல் சென்ட் பண்ணுங்கள். இப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு எலிஜிபிளாக தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு. இதை வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணுங்கள். நேமு, ஃபாதர் நேமு இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அட்ரஸு, காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அவங்களோட அட்ரஸ்க்கு வந்து லாஸ்ட் டேட்டுக்குள்ளே சென்ட் பண்ணுங்கள். இன்றைக்கு பார்த்த ஜாப் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டெக் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த விஷயத்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.